ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வாழைப்பழத்தை பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லலாம். தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தா உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா அது உண்மையும் கூட தான். நிறைய பேர் வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டு படுக்கிறதும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இது வந்து சில பேத்துக்கு வந்து ஆரோக்கியம், சில பேத்துக்கு வந்து ஆரோக்கியம் கிடையாது. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு வாழைப்பழம் சாப்பிடறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, யார் யாரெல்லாம் சாப்பிடலாம், எந்த டயத்துக்கு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா இரும்பு சத்து நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இரும்பு சத்து வந்து உடம்பில் ஏற்படக்கூடிய ரத்த சோகையை எதிர்த்து போராடுறதுக்கு நிறைய திறன் வந்து இந்த வாழைப்பழத்துக்கு இருக்கு. அதனால டெய்லி ஒரு வாழைப்பழம் வந்து சாப்பிட்டு வரலாம். உடல் எடையை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உடல் எடைய வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய இதயம், கண்கள், உடல்ல ரத்த ஓட்டம் சீராக செயல்படுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து வாழைப்பழம் வந்து உதவும். ஆனா இரவு சாப்பிட்டா என்ன ஆகும், நிறைய பேத்துக்கு வந்து இந்த இரவுல சாப்பிடுறது வந்து சளியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அதிகமா சளி பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, இந்த நெஞ்சு சளி இருக்கவங்க, சைனஸ் ப்ராப்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க, ஆஸ்துமா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கவங்க நைட்டு உணவுக்கு அப்புறம் வந்து படுக்க போகும்போது வாழைப்பழம் சாப்பிட்டு படுக்கிறத வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா உடல்ல சளி உற்பத்தியை வந்து அதிகரிக்கும், அதனால வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பாக அமையும் அப்படின்றதுனால. அது மட்டும் இல்ல, வாழைப்பழத்துல பொட்டாசியம் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பொட்டாசியம் வந்து சோர்வான தசைகளுக்கு, நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்பவே வந்து சோர்வா இருக்கு அப்படின்னும் போது நீங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய சோர்வான தசைகள் வந்து பிரிஸ்க் ஆயிரும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்க உங்களோட வேலையை செய்யறதுக்கு வந்து ஒரு டயர்டு இல்லாம பாத்துக்கிற தன்மை வந்து உருவாக்கும் இந்த வாழைப்பழம். நீங்க ரொம்பவும் காரமான உணவுகள் சாப்பிடுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மதியம் தான் வந்து நிறைய பேர் வந்து காரமான உணவுகள் சாப்பிடுவாங்க. இப்ப வந்து இரவுலையும் காரமான உணவுகள் சாப்பிடுறது வந்து வாடிக்கையாயிருச்சு. இருந்தாலும் மதியம் நீங்க காரமான உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 மணிக்கு நீங்க சாப்பிட்டு முடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 4-5 மணியை போல 2 வாழைப்பழம் வந்து சாப்பிடுறது ரொம்பவே வந்து உங்களுடைய குடலுக்கு வந்து நல்லது. குடலில் ஏற்படும் புண்கள், எரிச்சல்கள் இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு நீங்க காரமான உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த வாழைப்பழத்தை ஈவினிங் டைம்ல சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஈவினிங் டைம்ல சாப்பிடுறது மூலமா உங்களுக்கு தூக்கமும் வந்து இரவுல வந்து நல்லா கிடைக்கும். நிறைய பேர் வந்து தூக்கமின்மையால பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. சோ அவங்க வந்து மதிய உணவுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் கேப் போட்டுட்டு இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க. தூக்கம் வந்து சீராக இருக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல, வாழைப்பழத்துல ஒரு வாழைப்பழத்துல 487 மில்லிகிராம் வந்து பொட்டாசியம் இருக்கு. இது வந்து ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்ல 10% கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வாழைப்பழத்துல வந்து 105 கலோரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 500 கலோரிக்கும் கீழே ஒருவேளை உணவு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க 2 வாழைப்பழமும் 1 மணி நேரம் கழிச்சு 1 டம்ளர் பாலும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா 500 கலோரிக்கும் கீழே நீங்க எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு எப்பயாச்சும் இனிப்பு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா, இனிப்புக்கு பதில் நீங்க இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாழைப்பழத்துல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இந்த வீடியோல இருக்க வாழைப்பழத்தை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காலை வேலைகள்ல சாப்பிடலாம், மதியத்துக்கு அப்புறம் வந்து நீங்க சாப்பிடலாம். நைட்டு வந்து சாப்பிடுறது வந்து ஒரு சில பேத்துக்கு மலச்சிக்கலை கூட உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால காலை மதியத்துக்கு அப்புறம் மாலை வேலைகள்ல நீங்க இதை சாப்பிட்டுட்டு வாங்க, உங்க உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். இந்த சைனஸ் ஆஸ்துமா சளி பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க மட்டும் நைட்டு சாப்பிடுறத வந்து நிப்பாட்டிக்கங்க, அவாய்ட் பண்ணிக்கங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதா அமையும். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.